சிந்தனை சிதறாமல் இருக்க என்னுடைய மூளைக்கு உரைக்கிற மாதிரி ஒரு குரல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்தளவையில் சிந்தனை சிதறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய திருக்குறள் வந்து பிரமாதமான திருக்குறள் இருக்குது. அதாவது ஒரு போர் வீரன் என்ன செய்வான்னா, தனக்கு விழுப்புண் படாத நாட்களை எல்லாமே அது வீணான நாட்கள்னு எடுத்து வைப்பானோ. அதே போல் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அது வீணான நாள்னு வெறித்தனமாக வருத்தப்படணும், சோத்தில் கை வைக்கக்கூடாது, அந்தளவுக்கு மனசில் வந்து இருக்கணும். விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் தைக்கும் வைக்கும் தன் நாளை எடுத்துனார் வள்ளுவர். அது போல் நமக்கு மாறில் விழுப்புண் படலைன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவானா வெக்கப்படுவானா, அன்றைக்கு நாளை வேஸ்ட்டுன்னு நினைப்பானா. அந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், வேஸ்ட்டுன்னு நினைக்கணும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன், நாள்தோறும் நாடு கெடும். ஒவ்வொரு நாளும் தன் குடிமக்களை சந்தித்து நீதி வழங்காத மன்னனுடைய நாடு ஒவ்வொரு நாளும் கெடும். அதே போல ஒவ்வொரு நாளும் நீ புத்தகத்தை தூக்கி படிக்கலைன்னா ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை அழிவை நோக்கி போகிறதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இதை உன் மனசில் வச்சுக்கோ. எப் எனி டைம் கான்சன்ட்ரேஷன். எய்தற்கரிய ஏந்தகால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். ஓகேயா, அந்த நிலையிலேயே நம்ம வந்து செயல்பட்டு வெற்றியை வாங்கிடணும். அதில் தீவிரமாக இருக்கணும் எப்போதுமே, அதை விட்டுறக்கூடாது. ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய தன்னம்பிக்கை புத்தகங்கள் படிங்க. இந்த புத்தகத்தையே படிக்க நேரம் இல்லையன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை படிக்காமல் இருந்துடாதீங்க, சரியா? புதிய புத்தகத்தில் எந்தெந்த பாடம் படிக்கணும் வரலாறுல அப்படின்னா, சிலபஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது கேளுங்க, எல்லோரும் செய்கிற தப்பு என்ன தெரியுமா, முதல்ல கண்டென்ட்டை படி, அதுக்கடுத்து சப்ஹெட்டிங் போகிற படி. இதை எடுத்து முதல் நீ 1000 பக்கம் நீ நோட்ஸ் எடுக்கிறத விட்டுட்டு 50 பக்கம் முதல்ல கண்டென்ட்டையும் சப்ஹெட்டிங்கையும் கண்டென்ட் எடுத்து அதை முதல் ஆழமாக படி. இன்னென்ன தலைப்பு இந்தந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் சிலபஸில் இருக்குது, இதை முதல்ல படி. எதுக்கு போட்டு 5000 பக்கம் படிச்சுட்டு இருக்க, இந்த 50 பக்கம் படி. 50 பக்கத்தை படிக்காம நீ 5000 பக்கம் படித்தாலும் அந்த படிப்பு உனக்கு கஷ்டம். புரியுதா உங்களுக்கு, எது எங்கே இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் வெற்றியினுடைய அடையாளமே. ஓகே.